உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். வள்ளி கும்மி ஆட்டத்தை வந்து நான் சொல்ல போனா, இந்த வள்ளி கும்மி ஆட்டத்துக்கு காப்பி ரைட்டர் நாங்க தான். சிவனுக்கு கண் கொடுத்தவர் வந்து கண்ணப்ப நாயனார் வேடர்குல மாமன்னர். சிவனுக்கு பெண் கொடுத்தவரும் நாங்க தான். நாங்க கடவுள் வம்சாவளியர். நாங்க வந்து இந்த நேரத்தை ஒரு பெண்களை கூட்டியாந்து நீங்க வீட்டில் சொல்லி வளர்த்து நம்ம உங்களுக்கு வரலாறு இருந்தா நம்ம இது மாதிரி கலாச்சாரத்தில் வாழ்ந்து வந்தோம், இப்படித்தான் கல்யாணம் பண்ணோம், நீங்க சொல்லுங்க. அது தவறு இல்லை. ஒரு கலாச்சாரம் எது இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ள வச்சுங்க. அந்த அம்மா அப்பா சொல்ற வரைக்கும் அவருக்கு ரைட்ஸ் இருக்கு. நான் மச்சம் ஒரு ஊர்ல இருந்து எல்லாத்தையும் வச்சுட்டு நீ இப்படிதான் பண்ணணும்னு சொல்லுங்க. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் புதிய திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் கே எஸ் ராஜ் கவுண்டர் அவர்கள். வாருங்கள், பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வள்ளி கும்மி ஆட்டம், அதில் வந்து நிறைய சர்ச்சைகள் வந்து போய்கிட்டு இருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அங்கே வாங்கின அந்த உறுதிமொழி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு, ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்ல முடியும். எங்கள் இனப்பெண்களை எங்கள் இன ஆண்கள் தான் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு உறுதிமொழி. எதற்காக இந்த உறுதிமொழி வாங்கப்பட்டது? உண்மையில் அங்கே நடந்தது என்ன? அதாவது நீங்கள் இதை சொல்கிற இதுக்கு முன்னாடி வள்ளி கும்மி ஆட்டம் என்ன, அதை என்ன நம்ம சொல்கிறேன். வேடர்குல மகள், அதாவது சொல்லணும்னா பொதிகை மலை, இன்றை சொல்லக்கூடிய தெற்கு மலைன்னு சொல்லி சொல்லணும், தெற்கு மலை தொடர்ச்சின்னு சொல்லணும்ல. இந்த மலையோட அரசி வந்து வள்ளி. வள்ளியோட அப்பா தான் நம்பிராஜன், வேடர்குல மாமன்னர். சரிங்களா? அப்போ வந்து அவர் வந்து இந்த பாடல் வரிகள் அப்படி சொல்லிடுறார். அதாவது முருகன் வந்து ஆறுதர்ட்டு சொல்கிறார், இந்த பெண்ணை நான் எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறது, நான் ஒளிஞ்சொழிஞ்சு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அது காலம் கூடிய விரைவில் வரும்னு சொல்லி சொல்கிறாரு. முருகன் வந்து வந்து மாறு வேடத்தில், அதாவது கடவுளாக இல்லாமல் மாறு வேடத்தில் போய் வள்ளியை பார்க்குறார். வள்ளியை பார்த்து பாடல் பாடுறார், வேடகுல மகளே உன்னை நான் எப்போ மனம் முடிப்பேன் என்று சொல்லி பாட்டு பாடுறாரு. அதுக்கு வள்ளி அம்மை திரும்பி என்ன சொல்கிறான்னா, எங்கள் வேட்டூர் இனத்தை பார்த்தாலும் உன்னை கட்டி வச்சு அடிக்க சொல்லுவேன். எப்படி கட்டி வைத்து அடிக்க சொல்வேன் அப்படிங்கிறாரு. என்னை அடித்தாலும் பரவாயில்ல, துன்புறுத்தினாலும் பரவாயில்ல, இங்கே இருந்து உன்னை மனம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி பாட்டு பாடுறார். இதுதான் அந்த பாடல் வரிகள். இதுதான் முருகன் வந்து எப்படி வந்து வள்ளியை வந்து திருமணம் செய்துகிறாள். இதாவது கதை அம்மையார் ஜெயலலிதா கூட கந்தன் கருணையில் அந்த பட இந்த கதையவே நடிச்சிருப்பாங்க. அதில் அவர் கூட சொல்லுவார், வேடர்குளம் பிறத்தில் நான் வந்து பிறந்தது வந்து பெருமைக்குரியது அப்படின்னு சொல்லி நிறைய வாதனங்கள் வரும். அது கந்தன் கருணை படம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த கதையோட அம்சம் வந்து தெரியும். அதாவது அந்த வள்ளி கும்மி ஆட்டத்தோட அம்சம் தெரியும். இது அதோட வரலாறு. இது வரலாறு. வள்ளி கும்மி ஆட்டத்தை வந்து நான் சொல்ல போனால், இந்த வள்ளி கும்மி ஆட்டத்துக்கு காப்பி ரைட்டர் நாங்கள் தான். எதுக்காக சொல்கிறேன்னா, சிவனுக்கு கண் கொடுத்தவர் வந்து கண்ணப்ப நாயனார் வேடர்குல மாமன்னர். சிவனுக்கு பெண் கொடுத்தவரும் நாங்கள் தான். கரூரில் அப்பி குளத்தில் சவுந்தராய் என்கின்ற பெண்ணை வந்து இதே மாதிரி, அதாவது முருகனை எப்படி வந்து வள்ளியம்மை வந்து பக்தராக இருந்து கல்யாணம் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் சிவனுக்கு வந்து பெண் கொடுத்துருக்குறோம். எங்கே கரூர் அப்பி உலைங்கிற விதத்தில் இன்னைக்கு பெண் வீட்டார் முறைன்னு சொல்லி கரூர் நடந்துகிட்டு இருக்கு. ஆமாம், நாங்கள் கடவுள் வம்சாவளிகள். நாங்கள் வந்து இந்த நேரத்தை சொல்ல வேண்டிய நேரம், ஏன்னா அது மாதிரி ஒரு சூழல் போயிட்டுருக்கு. இதை வந்து நாங்கள் வந்து வெளி விமர்சனம் படுத்தி இப்போ அதிகமாக சொல்லிக்கிறதில்ல. இருந்தாலும் அதை இந்த கொங்கு பகுதியில் உங்களுக்கு தெரியாது, நீங்களும் கொங்கு பகுதியை சார்ந்தா சொல்லிங்க. இன்றைக்கி புறையவளைய ஜமீன் உங்களுக்கு தெரியும், பொள்ளாச்சி புறையவளை ஜமீன், வேட்டுக்கொண்டு சமத்தோட சாம்ராஜ்யம். கொங்கு மண்டலத்துக்கே ஒரே ஜமீன் இருக்குது, அது பொள்ளாச்சி புறையவளை ஜமீன். அந்த ஜமீனுக்கு சொந்தக்காரர்கள் வேட்டுக்கொண்டல் புறையவளை சமத்தார். எதுக்கு சொல்கிறேன்னா, அல்லாலை இளைய நாயகர் நாமக்கல் மாவட்டத்தில் தடுப்பணை எட்டு அல்லாலை இளைய வேட்டுக்கொண்டார். அதே வள்ளல் வல்வில்லோரி வேட்டுக்கொண்டு சமதை சார்ந்தவர். ஈரோடு கொடிவேரினை எட்டிய கொங்காலுவன் வேட்டுக்கொண்ட சமதை சார்ந்தவர். கடியநடு வேட்டுவர் கண்டியர்கோப்பள்ளி ஊட்டி கொடைக்கானல் வந்து வேட்டுக்கொண்டது. இது மாதிரி வேட்டுக்கொண்ட சமயத்துக்கு மிகப்பெரிய வரலாறு, அரசு குல வரலாறு நிறைய இருக்குது. இந்த வள்ளி கும்மி பற்றி நம்ம போயிருந்தீங்க கேட்டதுனால சொல்ல சொல்கிறேன். வள்ளி கும்மி ஆட்டம் என்பது இந்த வேட்டு கவுண்டர்கள் மணப்பெண்ணை முருகன் வந்து எப்படி பாடல் பாடி கல்யாணம் பண்ணுறாங்க அந்த விஷயம். இது வந்து இன்றைக்கி அது அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா முருகன் வந்து வேட்டூர் விதத்தில் மறுபடி வர காட்சியளிக்கிறார். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கே தெரியல, வள்ளி அம்மைக்கே தெரியும் போது இவர் முருகன் தான் எனக்கு தெரியாத சார் சொல்லி வந்து நம்ம மாதிரி உன்னை கட்டி வச்சு அடிச்சுன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் வந்து எல்லாம் வராங்க, முருகன் வந்து வதை சேர் மாதிரி செய்கிறாரு. வதை செஞ்சு வேட்டூர்ல எல்லாம் மயக்க மூட வைக்கிறாரு. அப்புறம் சொல்ல மாதிரி இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னு சொல்லும்போது அப்புறம் அவர் தான் காட்சி அளிக்கிறார். முருகனாக காட்சி அளிச்சு
என்னோட மச்சனையும் மாமனையும் நான் கொல்லுவனா அப்படின்னு சொல்லி அவர் நான் வந்து மாதிரி மயக்கத்தை வந்து பண்ண அப்படின்னு சொல்லி மறுபடியும் காய்ச்சலிச்சு முருகன் காய்ச்சலிச்சு திருமண கோலம் செய்கிறார். திருமணம் நடக்குது சரிங்களா. இதுதான் வள்ளி கும்மியாட்டம். வள்ளியோட அந்த திருமண நிகழ்ச்சியை வந்து ஸ்டார்ட்டாக சொல்லியிருக்கிறேன். இந்த கும்மியாட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த நிகழ்ச்சியில் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அதாவது எப்படின்னா ஒரு வரலாறு, ஒரு தமிழ் வரலாறு, இது வந்து தமிழ் வரலாறு, தமிழர்களுக்குரிய எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதை வந்து இப்போ நாங்களும் வள்ளி கும்மியாட்ட நிகழ்ச்சி கலைக்குழி வச்சு நடத்திருக்கோம். வள்ளி கும்மி உயிராட்டம் சொல்லி வச்சிருக்கிறோம். அதே மாதிரி செவ்வியல் முருகன் வள்ளி கும்மி சொல்லி வச்சிருக்கோம். நிறையா கலைக்குழுகள் ஆரம்பிச்சிருக்கோம். இதில் எல்லா சமுதாயத்தினரும் கலந்துக்கிறாங்க. நீங்கள் அதை மாதிரி தெரிஞ்சுக்கணும். எங்களோட நாங்கள் நடத்துறதில்ல சலங்கை ஆட்டம் வந்து கொங்கு மண்டலத்தில் வந்து இப்போ வல்ல வரல, காலங்காலமாக இருக்குது. வேட்டுக்கொண்டு சமுதாய மக்களும் ஆடுறாங்க, குறிப்பாக அந்த பகுதியில் இருக்க நாடார் மக்கள் ஆடுறாங்க, முதலியார் மக்கள் ஆடுறாங்க, கொங்கு வேளாளர் ஆடுறாங்க, யார் வேணால் ஆடட்டும். இப்போ பறையினா வந்து பறையலுக்கு மட்டும் உரிய உரியதுன்னு நம்ம சொல்லலை. இப்போ இன்றைக்கி எல்லாமே அதனை கலையை வளர்த்துக்கிட்டு எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க. நடிகர் நடிகர்கள்ட்டு எல்லாமே பண்ணுறாங்க. அது மாதிரி இதையும் வந்து பண்ணிட்டு நாங்கள் சொல்லி விட்றோம். நான் ஐயா ரியர் ஈஸ்வரன் பேசுகிறப்ப நான் சொல்கிறேன், இது வந்து எங்களுக்கே உரித்தானது, எங்களுக்கே உரித்தானா, எங்கள் அப்பா இன்சல் நான் தான் போடணும், நீங்கள் போடுற தப்பில்லை. நாங்கள் ஒரு ஆளாக தான் பார்த்துட்ருப்போம், யார் வேணால் போடலாங்கிறத அது ரெண்டாவது பட்சம் நீங்கள் பண்ணுங்க, வளர்த்துங்க, யார் வேணால் வேண்டாம்னு சொல்ல. ஒரு பெண்களை கூட்டியாந்து நீங்கள் வீட்டில் சொல்லி வளர்த்துங்க, நம்ம உங்களுக்கு வரலாறு இருந்தால் நம்ம இது மாதிரி கலாச்சாரத்தில் வாழ்ந்து வந்தோம், இப்படி தான் கல்யாணம் பண்ணோம், நீங்கள் சொல்லுங்கள், அது தவறில்லை. அந்த நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் வந்து வற்புறுத்தி சொல்கிற மாதிரி சொல்கிறோமோ அது அந்த பெண்களே நிறைய பேர் வந்து சலசனம் பார்ப்பதும் அந்த இடத்துல அந்த உறுதிமொழி ஏற்கிறாங்களான்னு அது நல்லா பார்த்தீங்கன்னா கிடையாது சரிதானா. அது வந்து உங்கள் ஒரு கலாச்சாரம் எது இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ளே வச்சுங்க, அந்த அம்மா அப்பா சொல்கிற வரைக்கும் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. அதாவது மாமச்சரம் ஊர் ஊரில் இருந்து எல்லாத்தையும் வச்சுட்டு நீ இப்படி தான் பண்ணணும்னு சொல்கிறது வன்மையாக 2021 நூற்றாண்டு இதெல்லாம் கண்டிக்கத்தக்க நிகழ்ச்சி. இதெல்லாம் வந்து வன்மையாக இதுக்கு என்ன காரணமாக சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுடைய பாதுகாப்பு வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா இப்போ பெண்களுக்கும் வந்து சொத்துரிமையில் வந்து இருக்குது. ஸோ வேறு இனத்தில் வேறு ஜாதியில் வந்துட்டு இந்த பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணிடுச்சு அப்படின்னா ஸோ இந்த குடும்பத்தினுடைய சொத்துக்கள் வந்து அங்கே போயிடும். ஸோ அங்கே போகக்கூடாது, எங்கள் குடும்ப சொத்து எங்களுக்கே இருக்கணும். இது வந்து முக்கிய காரணமாக சொல்லப்படுது. இன்னும் கோவையில் அந்த கொங்கு மண்டலத்தில் நிறைய சாதிய பிரச்சனைகள் இருந்துகிட்டு தானே சார் இல்லைன்னு சொல்ல முடியாது. மேடம் கட்டாயம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா சமூகத்துக்கும் அது அதில் அதில் எனக்கு மாட்டு கருத்து. உயர் சாதியில் அவங்களுடைய தாட் தான் அதிகமாக இருக்கு இல்லையா, நான் இந்த சாதியில் பிறந்து விட்டேன் அப்படின்ற ஒரு அதாவது ஒவ்வொரு தானே முக்கிய காரணம். இல்லை அப்படியே சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் அந்த ஜாதிக்குன்னு ஒரு உணர்வுகள் இருக்குது, அடிப்படை இருக்குது. அதை சொல்லி கொடுக்கட்டும், நான் வேண்டாம் சொல்லல. நீங்கள் சொல்கிறதால நானும் சில விஷயங்களுக்கு முரண்படுறேன். அந்த ஜாதி இது உணர்வை வந்து நீங்க வீட்டில் வளர்த்து கொடுங்க, நீங்க வந்து பொது வழியில் கொண்டாடுறீங்கிறது நான் வெளிப்படையாவே கேட்கிறேன். கவுண்டர்களுடைய ஆதிக்கம் அங்கே அதிகமாக தானே சார் கட்டாயம் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் அரசியல் வந்துட்டாங்க. இந்த அரசியல் வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலயும் விளம்பர அரசியல். நான் சொல்றேன் இப்ப இந்த மீட்டிங் சொல்றீங்களே, இதுவுமே அரசியல் தான். வள்ளி உயிராட்டை வந்து இவங்க வந்து கலை வளர்க்கறக்கெல்லாம் பண்ணல. அண்ணா திமுகல வந்து விளையாள கூட்டம் நிறைய போயிட்டாங்க. இன்னைக்கு அண்ணாமலை பின்னாடி விளையாள கூட்டம் நிறைய போறாங்க. அதனால வந்து இப்ப வரக்கூட பிப்ரவரியில் ஒரு மாநாடு போடுறாங்க. அந்த மாநாட்டுக்கு ஆள் சேர்த்தணும். அது இப்படி பெண்கள் கூட்டத்தை கொண்டு போய் சேர்த்துறக்காக இவ ஒரு ஐடியா பண்ணித்தான் இந்த மாநாட்டு கூட்டம் சேர்த்துறதா வந்து இந்த வந்து இந்த உய ஒயிலாட்டம் வள்ளிக்குமி கொண்டு போகிறாங்களு. இவங்க கலை வளர்க்குற நோக்கமெல்லாம் இல்லை. இவங்க எது பண்ணாலும் ஒரு உள்நோக்கம் இருக்குது. உங்களுக்கான அரசியலை நீங்கள் செய்யுங்க வேண்டாம்னு சொல்லி சொல்லலை. எங்களோட உரிமையை, எங்களோட மக்களோட உரிமையும், எங்களோட பண்பாடு கலாச்சார வரலாறுட்டை திருடாதீங்கன்னு நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். சார் நீங்கள் கூட புதிய திராவிட கழகம் சார்பில் கூட வந்துட்டு ஏதோ மாநாடு மாநாடு போடுறீங்க. ஜனவரியில் வர 21 ஜனவரி 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஈரோட்டில் மாநாடுக்கானது நீங்கள் திமுக கூட கூட்டணி கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டத்தில் கூட்டணியில் இருக்கிறோம். கூட்டணி 2021 இருந்திருக்கிறோம். ஓகே ஓகே ஓகே. இப்போ இந்த வள்ளி கும்மி பிரச்சனையாகட்டும் இல்லை இந்த பிரச்சனையாகட்டும் இதெல்லாம் வந்து ஸ்டாலின் காதுகளுக்கு போகுச்சா? இல்லை கட்டாய தமிழ் முதல்வர்களை வந்து கட்டாயம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதாவது என்ன சொல்றதுன்னா சில விஷயங்களை வந்து எல்லாருமே சொல்ல முடியாது, கொண்டு போய் சேர்த்த முடியாது. அது அரசியல் போகல, அவர்கிட்ட இன்னும் போகல. அது எனக்கு நல்லா சரியா தெரியல. அது நாம எப்படி சொல்ல முடியும்? பார்த்துருக்கலாம், யாரோ மூலமா தகவல் போயிருக்கலாம். ஒரு தகவல் போகாம இருக்கிறது கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவு. கட்டாயம் போயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே. ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு சிஎம் கிட்ட போகல அப்படின்றதும் ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஜாதிய பிரச்சனை அங்கே இருக்கு அப்படின்ற விஷயமாவது சிஎம்க்கு தெரியுமா? யாராவது தெரியப்படுத்த முயற்சி பண்ணியிருக்கீங்களா? அதாவது இப்போ நாங்கள் சொல்ல நானே சொல்கிறேன், 2021 நாடாளுமன்றத்தை அதாவது 2021 சட்டமன்றத்துக்கு நாங்கள் ஆதரிச்சோம். ஆதரிச்சு இந்த மாண்புமிகு தமிழ் முதல்வர் வந்து நாங்கள் நான் மாண்புமிகு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை வந்து கேட்டுக்கொடுக்கப்பட்டதாக தான் நாங்கள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியில் இருந்தோம். நாங்கள் மிகப்பெரிய ஒரு அளவில் 4-5 அமைச்சர்கள் வச்சு கருவில் மாநாடு போட்டிருந்தோம். அவர் வந்து கேட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இந்த பகுதியில் எங்களுக்கு வாக்குகள் அதிகம், எங்கள் வாக்கள் கொங்கு மண்டலத்தில் இருக்கிறனால திமுக வந்து ஆதரவு சொல்லி சொன்னாங்க. நாங்களும் அது ஓபிஎஸ் இருக்க வரைக்கும் நான் சொல்கிறேன், ஓபிஎஸ் இருக்க வரைக்கும் அது அனைத்து அம்மாவோட கட்சியாக இருக்கும்போது ஓபிஎஸ் வந்ததுக்கப்புறம் வந்து அது நடுநிலையான கட்சியாக இருந்துச்சு. அண்ணா திமுக ஜாதி கட்சியாக மாறினதுக்கப்புறம் நாங்களும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு அளித்து வேலை செஞ்சோம்.
நாங்கள் வேலை செஞ்சோம். இப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கு வேலை செஞ்சுருக்கிறோம். இப்போ நாங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை சந்திக்கிறதும் உதயநிதி அவர்களை சந்திக்கிறதும் உதயநிதி அவர்களை தான் அந்த மாநாட்டுக்கு சிறப்பளிப்பெல்லாம் வர சொல்லி சொல்லியிருக்கிறோம். எங்களுக்கே ஒரு கூட்டணி கட்சியாக இருந்து இருக்கும்போதே வந்துட்டு முதல்வர் சந்திக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதில் உண்மையில் நிறைய விஷயங்கள் அதில் என்ன சொல்கிறேன்னா எல்லா பக்கமும் அந்த பாலிடிக்ஸ் வந்து இருக்குது. அதிகாரிகளுடைய கைப்பிடிக்குள்ள அவர் இருக்கார் அப்படின்றது உண்மைதான். அது 100% கிடையாது. அதிகார பிடிக்கல் இருக்குதுங்கிறத நம்ம மறுக்கணும். சில விஷயங்கள் அவருக்கு அதுக்கு போக வரதில்லை. அது என்ன என்ன காரணம்னா அங்கே அந்தந்த மாவட்ட செயலர்கள் மந்திரிகள் சில விஷயங்களை அவர் கொண்டு நாலேஜ் கொண்டு போகவும் தடுக்கிறாங்க. இது உண்மை, மறுக்க முடியாது. சரி, இப்போ நீங்கள் வந்துட்டு மாநாடு நடத்த போகிறேன்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய சீனியர்ஸ் அமைச்சர்கள்லாம் இருக்கும்போது உதயநிதியை கூப்பிட்டு தலைமை தாங்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு காரணம் என்ன? அதாவது அதான் நான் சொல்கிறல, இங்கே நாங்கள் ஏதோ எந்த கோரிக்கையை வைக்கிறதே முதல்வருக்கு போய் சேருமாங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது. மாண்புமிகு ஏவா வேலு அவர்களை சந்திச்சு நான் மாநாடு அழைப்பில் கொடுத்து பேசினேன். அவர் சந்திச்சு சொல்லும்போது வந்து நாங்கள் அமைச்சரில் வச்சு மாநாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் அமைச்சரில் வச்சு நான் மாநாடு பண்ணுறோன்னா எனக்கு அந்த மாநாடு நாங்கள் போடலன்னு சொன்னோம். இந்த பேட்டியின் மூலம் கூட சொல்லி அது வேஸ்ட். நம்மளை கோரிக்கை மாண்புமிகு தமிழர் முதல்வர்களுக்கு தெரியும். உட்கட்சி மோதல்கள் இருக்கா சார்? உட்கட்சி மோதல்கள்னா அதை எப்படி சொல்கிறது சார், ஒவ்வொரு பகுதியிலையும் அந்த சொல்லிடுறேன், ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு சமுதாயத்தோட லீடர்ஸ் வந்திருக்காங்க. அவை தான் அந்த பகுதியில் மாவட்ட செயலாகவும் அமைச்சர்களாகவும் இருக்காங்க. ஒரு அவையை தாண்டி ஒரு சமுதாயம் வளர்றதை வந்து சிலர் வந்து விரும்புறதில்ல. ஓகே, இது இன்னும் நடந்துக்குள்ளேயே நீங்கள் முன்னேறாதீங்க, நாங்கள் முன்னேற, நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம். அந்த நீங்கள் ஒரு இப்போ சொல்லப்போனால் தனி தொகுதி பற்றி நம்ம இந்த நேரத்தில் பேசி ஆகணும். நாமக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராசிபுரம் தொகுதி, அங்கே வந்து நாட்டு கவுண்டர் சொல்கிறது, நாட்டு கவுண்டர் சொல்லுவாங்க, வேட்டு இந்த கவுண்டரில் சொல்கிறேன், நாட்டு கவுண்டர் தான் ரெகுலராக ஜெயிச்சுட்டு இருந்தாங்க. அந்த தொகுதி இன்னைக்கு தனி தொகுதி ஆகிட்டாங்க. என்னென்னா ராஜேஷன் மந்திரியாக இருந்திருப்பார், இப்போ இருக்கார்ல எம்பி ராஜேஷ், அவர் மந்திரியாக இருந்திருப்பார். ஈரோடு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பவானிசாகர் சட்டமன்ற தொகுதி பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வேட்டு கவுண்டர் மட்டுமே வந்து எம்எல்ஏ ஆகிட்டு வந்து ஒரே ஒரு தொகுதி. பழைய மாவட்ட சேர் அதிமுக பார்த்தீங்கன்னா வேட்டு கொண்டு தான் இருந்தாங்க, எம்எல்ஏக்கள் வேட்டு கொண்டு தான் இருந்தாங்க, வாரித்தலைவர்கள் வேட்டு கொண்டு தான் இருந்தார். இப்போ வேட்டு கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த தொகுதியை வந்து பயன்பட அதாவது தனித்தொகுதியாக மாற்றிட்டாங்க. இப்போ 20-25 வருஷம் ஆச்சு, இன்னும் தனித்தொகுதியாக தான் இருக்குது. இப்படி ஒவ்வொரு தனித்தொகுதியும் பார்த்தீங்கன்னா ஏன் ஆச்சுன்னு பார்த்தோன்னா அந்தந்த ஒவ்வொரு பகுதியில் நாங்கள் வரக்கூடாது, மற்ற கொங்கு வேளாளர் தவிர்த்து வேறு சமுதாயத்தினர்லாம் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி இதுக்கு எல்லா கொங்குமடத்தில் நினைக்கிற அரசியல் பார்த்தா வெளியே தெரியறதில்ல. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலையும் அவர்களுக்கு சார்ந்த அரசியல் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சமூக நீதி அப்படின்னு பேசிட்டு தான் வந்து திராவிட மாடல் ஆட்சி சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு தான் திமுக வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. வந்ததுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய சாதிய பிரச்சனைகள் வந்து இங்கே போய்கிட்டு தான் இருக்குது. முக்கியமாக கொங்கு மண்டலத்தையும் சரி தென் மாவட்டங்களையும் சரி அது அதிகமாக தான் இருக்குது, அது மறுப்பதற்கு இல்லை இல்லையா. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துட்டு இப்போ நீங்கள் நடத்த போகிற மாநாட்டில் உதயநிதிக்காக தெரியப்படுத்துவீங்களா, இந்த மாதிரிலாம் இங்கே ப்ராப்ளம் போயிட்டுருக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு? அதாவதுமா தமிழக மாண்புமிகு முதல்வருக்கு அவர் தெரியாது, ஒன்றுமே இல்லை. அவர் காதுக்கு சில விஷயங்கள் போகாம துணை முதல்வர் அந்த ரேஞ்சில் வச்சு பேசுறீங்க. அதாவது தமிழ்நாட்டிலேயே நான் தான் சொன்னேன் மாண்புமிகு தமிழ் முதல்வரோட வேலை, அதாவது இன்னைக்கு அதிகப்படியான வேலைகள் அவர் இருக்குது. மாண்புமிகு உதயநிதி அவர் வந்து நல்ல வேகமா துரிதமா வந்து செயல்படுறாரு. பை ரோடு நீங்க யார வேணா கேட்டு பாத்துங்க, எல்லாரும் மினிஸ்டர் வந்து ஃபிளைட் ஏறி தான் போவாங்க, ஒரு பை ரோட்லயே எலெக்ஷன் பண்றாரு, எல்லாத்தையும் உற்று நோக்குறாரு. இளைய தலைமுறையா ஒரு நல்ல ஸ்பீடாக வராரு. இவருக்கு வந்து வந்து கலைஞர் அவர்களுக்கு வந்து கூட உதய சார் நம்ம தளபதி அவர்களுக்கு வந்து லேட்டாக தான் வந்து அந்த துணை முதல்வர் பதவி கொடுத்தாரு. இவர் கொஞ்சம் அதை கொடுத்து கொஞ்சம் அவரோட வேகத்துக்கு இணை கொடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைய விஷயங்கள் கொண்டு போய் சேர்த்தோம். நீட்டையே ஒழிக்க முடியாமல் போராடிக்கிட்டு இருக்கு, நீட்டு இவர் கையில் போட்டால் முடிஞ்சிருமாமா? மத்திய அரசாங்கம் பண்ண வேண்டியது அவங்க அதுக்கான தமிழ்நாடு அரசுல இவ்வளவு தூரம் போராட்டம் பண்ணது எந்த அரசும் கிடையாது. அதிமுக அன்னைக்கு சொல்லுது இன்னைக்கு சொல்லுது, நீங்க வாக்குறுதி கொடுத்துட்டீங்கல்ல நீட்டை ஒழிப்போம்னு வாக்குறுதி கொடுத்துட்டீங்க, அதுக்கு முயற்சி செய்றாங்க. அவில வந்து தவறு சொல்லக்கூடாது, அதுக்கான 100% மத்தியில ஆட்சி மாறாத வரைக்கும் நீட்டை ஒழிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயமாவது இருக்கு இல்ல? இன்னும் 2 மாசம் தான் இருக்கு, மாறிடும், பாத்துக்கலாம். பார்க்கலாம், அது மக்கள் தானே முடிவு பண்ணணும், நீங்களும் நானும் முடிவு பண்ண முடியாது, மக்கள் முடிவு பண்ணணும் இல்லையா. சார், இப்போ இந்த மாநாட்டு பிரச்சனைக்கே வருவோம். சோ இந்த மாதிரி உங்க மாநாட்டினுடைய முக்கிய முன்னெடுப்புகள் என்னது சார்? எங்களோட மாநாட்டம் எங்களோட முன்னெடுப்பு நீங்கள் சொல்கிற மாதிரி சமூக நீதியை பாதுகாக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ் முதல்வர்கள் வந்து தமிழ்நாடு வாரியாக அதை சொல்லப்போனால் ஜாதி வாரி ஈஸியாக கணக்கெடுக்க முடியும். இந்த மாநாட்டுக்கு அப்புறம் அங்கே சமூக நீதி நிலைநாட்டப்படுமா கொங்கு மண்டலத்தில்? அதாவது எல்லா அதாவது அதுக்கான முயற்சிகள் நாங்கள் செய்கிறோம். நம்ம சிறுதுளி பெருவளம் மாதிரி எங்கள் மாநாட்டில் எல்லா மாநாட்டையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க, அனைத்து சமுதாய தலைவர்கள் இருக்கக்கூடிய ஒரே கொங்கு மண்டலத்தில் நடக்கக்கூடிய ஒரே மாநாடு பார்த்தீங்கன்னா அது புதிய திராவிட கழகம் நடத்துகிற மாநாட்டில் இருக்காங்க, அனைத்து சமுதாய தலைவர்கள் வருவாங்க சரிங்களா. அது மாதிரி தான் இந்த மாநாடு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். எல்லா சமுதாயத்தில் செட்டியாரிலிருந்து முதலியாரிலிருந்து நாடாரிலிருந்து வண்டியர்லேருந்து அனைத்து சமுதாய மக்களும் அங்கே வருவாங்க சரிங்களா. அந்தந்த லீடர்ஸ் வச்சு தான் நாங்கள் மாநாடு நடத்த போகிறோம். கோரிக்கை சொல்லிடுறோம், தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்குன்னு சொல்லி சொல்கிறோம். அந்த கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம். எதுக்காக சொல்லி சொல்லப்படுறோம், ஈஸியாக முடியும் முடியாது பண்ண சிஸ்டம் ஈஸியாக இருக்குது. இப்போ ரேஷன் கடையில் நம்ம போய் நம்ம வந்து ரேஷன் கடையில் எத்தனை பேர் இருக்கணும், ஒரு குடும்பத்தில் நாங்கள் 5 பேர் இருக்கோம்னா ரேஷன் கடையிலே பதிவு பண்ணிடலாம். பால்வாடி அங்கன்வாடி இருக்குது அந்த ஊர்லேயே பதிவு பண்ணல. இது ஒன்றும் பெருசாக சென்சஸ் எடுக்கிறது பெரிய டிஃபிகல்ட்டே கிடையாது.
ஏன்னா அரசாங்கத்துல சொல்ற காலில் நான் இந்த பேட்டியின் மூலமா சொல்றேன். இதை நிதிஷ்குமார் பண்ணி முடிச்சிட்டாரு பீகார்ல. இதுல இவர் பண்ணணும்னு நினைச்சா ஸ்டாலின் பண்ணலாம், ஏன் இன்னும் பண்ணாம இருக்காரு? பண்ணணும் நாங்களும் சொல்றோம், அதுக்கான காரணங்கள் எடுத்து சொல்லணும். நிறைய தலைவர்கள் எல்லா சமுதாயத்து லீடர்ஸும் சொல்றாங்க, அதாவது இதை யாரும் மறுக்கல, அது கண்டிப்பா தமிழக முதல்ல பரிசீலனை செய்வோம்னு சொல்லணும். இதே பார்த்தோம்னா இதே மாதிரி எங்க வேட்டுக்கொண்டு சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா வேடர், மலைவாழ் வேடர், புன்னம் வேட்டுக்கொண்டு, புழு வேட்டுக்கொண்டு, வேட்டைக்காரர், வால்மீகி, முத்தரையர், அதாவது வளையர், இது மாதிரி வேட்டுக்கொண்டு சமுதாயத்தில் ஒருங்கிணைச்சு வேட்டுக்கொண்டு சொல்லி எம்பிஎஸ்ல வந்து நாங்கள் அறிவிக்க, எங்களோட பேரை வந்து ஒரே பேரில் அறிவிக்கணும்னு சொல்லி சொல்கிறோம். ஏன்னா நாங்கள் வந்து 1.5 கோடி பேர் இருக்கிறோம், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கிறோம். நாங்கள் எம்பிசியாகவும் இருக்கிறோம், பிசியாகவும் இருக்கிறோம். திருவண்ணாமலை காஞ்சிபுரத்துலலாம் எம்பிசி, கொங்குமடத்தில் எம்பிசி, அதே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேயே பூலுவக்குன்றில் வந்து பிசியாக இருக்கிறோம். இந்த பக்கத்துல வால்மீகி வேட்டும் சொல்லியிருக்கிறோம், பிசி இருக்கிறோம். எங்கள் நம்ம கிருஷ்ணகிரியில் பிசி இருக்கிறோம், அதாவது எஸ்டி எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூத்துக்குடி, கன்னியாகுமரி அந்த பக்கமாக இருக்கிறோம். இதெல்லாம் எங்களில் ஒரே பேரில் வச்சா எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு 1.5 கோடி பேர் நாங்கள் வரோம். இதெல்லாம் எங்களை சொல்லி சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து நிறையா, அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழக அரசு கலப்பு திருமணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா கூட அதை நடைமுறைப்படுத்த முடியாமல் இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து நிறையா தமிழக அரசு சட்டங்களை கொண்டாடணும், தீர்த்து பண்ணணும் சொல்லி சொல்கிறோம். அது மாதிரி நிறையா கோரிக்கைகள் எங்களுக்கு இருக்குது. தமிழக சொல்லுவாங்க கொங்கு மட்டத்தில் சொல்லப்போனால் நிறையா மக்களோட பிரச்சனைகளை வந்து அங்கே பேசுறதுக்கு ஆட்கள் இல்லை. இன்னைக்கு உண்மையை இந்த உண்மையை சொல்லப்போனால் அதான் நான் சொல்ற ஜாதி அரசு திமுக அங்கே ஸ்ட்ராங்காக இல்லைன்னு எடுத்துக்கலாமா? கொங்கு மண்டலத்தில் திமுக ஸ்ட்ராங்காக இல்லை அப்படி சொல்லவே முடியாது. இல்லை, ஒரு காலத்தில் வந்து அது அதிமுகவுடைய கோட்டையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட கூட்டணி வச்சு பிஜேபி ஓரளவு அங்கே இப்போ சர்வைவல் பண்ணிட்டு இருக்காங்க. திமுக வந்து சொல்லிக்கொள்ளும்படி அங்கே இன்னும் வளர்ச்சி அடையலையா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ நடந்த உள்ளாட்சி தேர்தல் நகர்மன்ற தேர்தலில் திமுக தான் அதிகப்படியாக வந்திருக்கு, அதை நான் மறுக்க முடியாதுல்ல. எது சொல்றீங்க? இப்போ நடந்து முடிஞ்ச உள்ளாட்சி தேர்தல் நகரம். சரி, ஓகே, அதை சொல்றேன் நான். அதுல நிறைய பணம் விளையாடுதுன்னு கூட சொல்லலாம். பல அதிமுக கொடுக்காத பணமா? அதிமுக சொந்த கட்சிக்காரருக்கே பிரயாணிக்கும் கோட்டரம் கொடுத்துருந்தா இன்னைக்கு ஒரு 2000 பேர் வச்சுட்டு கட்சி நடத்திட்டு இருக்காங்க. அதிமுக முழுசா ஜாதி கட்சி ஆயிடுச்சு. அதிமுக ஓபிஎஸ் இருக்கு வரைக்கும் நல்ல ஒரு பொதுவான கட்சி. ஜாதி மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படித்தான். அதாவது அதிமுக மாதிரி ஜாதி கட்சி தமிழ்நாட்டில் இல்லை. இதுலயே எல்லா விடையும் வந்துடும். நிலைநாட்டுவோம். கொங்கு மண்டலத்துல முதல்ல நிலை நாட்டுங்க பார்ப்போம். முன்னாடி இருக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு சொன்ன மாதிரி அதிமுக இருந்தாங்க, நெக்ஸ்ட் பிஜேபி வந்தாங்க. செந்தில் பாலாஜி இருந்த வரைக்கும் செந்தில் பாலாஜி வந்து தன்னுடைய கோட்டையாக அதை வச்சிருந்தாரு. இப்ப சில பல காரணங்களுக்காக வந்து சிறையில் இருக்காரு அப்படின்னும் போது இப்ப யாரு கொங்கு மண்டலத்துல திமுகவை ஸ்ட்ராங்கா வச்சிருக்கக்கூடிய நபர் யாரு சார்? முத்துசாமி அவர்கள் தான். முத்துசாமி அவர்கள் தான். ஓகே, ஓகே. ஏன்னா அந்த அளவுக்கு அங்க பர்ஃபார்மன்ஸ் இருக்கா அப்படின்றது ஒரு க்வெஸ்சன் மார்க்காவே இருக்கு இல்லைங்க. கம்பேரிசன் வேண்டாம். நீங்க எழுதி வச்சீங்க 48 தொகுதி 4 MLA இருக்குது, ஒரு பெரிய விஷயமா இல்லை? இல்லை, அது பெரிய விஷயமானு கேட்டா எனக்கு அது பெரிய விஷயமா தான் இருந்திருக்கு. ஏன்னா மெல்ல மெல்ல வளர்ந்துகிட்டு வருது ஒரு கட்சி. அதாவது அதிமுக 65 வருஷமா வந்துட்டு நீங்க ரொம்ப பாரம்பரியமான ஒரு திமுக கட்சி, உங்களால அந்த கொங்கு மண்டலத்தை கோட்டையாக்க முடியலையோ? முடியலையில இது இல்ல, நீங்க நாடாளுமன்ற தேர்தலுங்க. அதிமுக ஆட்சியில் இருக்கிறப்ப 40-40 வாங்கினோம். இந்த தடவை 40-39 தொகுதி வச்சு இந்த முறை அதை ஜெயிக்கு. போன முறை காட்டிலும் 2 மடங்கு அதிகப்படியான ஓட்டுறதில் ஜெயிக்கு. எதிர்கட்சியே அங்க இல்ல, அதிமுக நீங்க 4 கட்சியா இருக்கு சரிங்களா. பிஜேபி அங்க இருந்து 4 கட்சின்னு சொல்றத விடவும் எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழ் வந்துருச்சு இல்லையா? எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழ் வரலாங்க மேடம். நீங்க வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துங்க. சட்டமும் அவர்தான், சின்னமும் அவர்தான். எது வேணா இருக்கலாம், கூட்டணியை முடிச்சு வெளியில வந்துட்டாரு. இதெல்லாம் பணத்தை வச்சு வாங்குறாரு, அரசியல் வச்சு வாங்குறாரு, சதாசிவத்தை வச்சு வாங்குறாரு. திமுக பணமே செலவு பண்றது இல்லையா சார்? இல்ல, திமுகவே இதையும் பேச, நான் அதிமுக பேசுறேன், அதிமுக பத்தி பேசுவேன். அங்க பணத்தை அரசியல் வச்சு, அவி மாமா மச்சனை வச்சு, சதாசிவத்தை வச்சு, ஜட்ஜுக்களை பணம் கொடுத்து ஓட்டு அன்னைக்கு வந்து இன்னைக்கு இந்த எல்லாமே தீர்ப்பு வாங்கியிருக்காங்க. இப்ப அவர் இந்த அதிமுக கைப்பற்றக்காகத்தான் இத்தனை நாளா பிஜேபி கூட கொண்டிட்டு இருந்தாங்க. கட்சி வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சுட்டு கழட்டி விட்டாங்க. ஏன் வீட்டு 4 சீட்டு சீட் கொடுக்கணும், 5 சீட் கொடுக்கணும்னு சொல்லி கழட்டி விட்டாங்க. ஏதோ ஒரு 1% ஓட்டோ 2% ஓட்டோ பிஜேபினால அதிமுக கிடைச்சிருக்கு. அதிமுகனால பிஜேபி பண்ணீங்க சொன்ன 4 சீட்டு அவை போட்ட
அதான் சொல்றப்ப காத்துல டீசெண்டா சொல்லுமே, காத்துல அடிச்ச பலூன் மாதிரி நாலு சீட்டு வந்துட்டாங்க. இனிமேல் பிஜேபி அங்க வரப்போறது கிடையாது. பொன்ராத கிருஷ்ணன் வந்து தனியா இண்டிபெண்டன் ஜெயிச்சார். அண்ணாமலை ஒரு தொகுதியில் நீ கொங்கு மண்டலத்தில் சிங்கங்கிறீங்களா, நில்லுங்கப்பா, ஏன் இடைத்தேர்தல் வாபஸ் வாங்க, ஏதோ ஒரு தொகுதி நீ ஜெயிச்சு காட்டு பார்க்கலாம், அப்போ நாங்கள் ஒத்துக்கிறோம் நீங்கள் பிஜேபி வளர்ந்துருச்சு அதிமுக வந்துச்சுன்னு. எடப்பாடி இப்போ போன தடவையில் அதாவது 108 சமுதாய மக்களுக்கும் சுண்ணாம்பு வச்சுட்டு வன்னியருக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுத்தாங்க சரிங்களா. ஒரே அவர் ஜெயிக்கணும், எடப்பாடி தொகுதியில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக பண்ண விஷயம். இப்போ நீந்து ஜெயிக்க சொல்லுங்கள் எடப்பாடியை. நான் வரைகின்ற 2026 எடப்பாடி தோப்பார் நீங்கள் எழுதி வச்சுங்க. அவர் தொகுதியில் ஜெயிக்க முடியாது. 100,000 ஓட்டு நீங்கள் எனக்கு பணம் கொடுத்து வாங்கிக்கிறீங்களா, இனிமேல் ஜெயிக்க முடியாது. 2024 மிகப்பெரிய வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணிக்கு திராவிட திமுகவுக்கும் கட்டாயம் கிடைக்கும். அதில் மாட்டுக்கருத்து இல்லை. அதிகப்படியாக நீங்கள் சொல்கிற மாதிரி தென் மண்டலங்களையோ இல்லை இந்த பக்கம் வடக்கு மண்டலங்களையோ காட்டிலும் கொங்கு மண்டலம் மிகப்பெரிய வெற்றி அடையும். கண்டிப்பாக சார், எங்கள் கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.